ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இந்த சமையல்லாம் போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கப்பா, நல்ல விஷயம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போட்டால் பாருங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு தானே செய்யுது. வீடியோ போடுறோம்ல, வீடியோ போடுறணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்டே ஈவினிங் ரொட்டீன் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ரொட்டீன் தான். என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பால் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துட்டேன். அது ஸ்லோவில் வச்சுக்கிறேன், அது மெதுவாக காயம். என் பொண்ணுக்கிட்ட வந்து டீ தூள் போட சொல்லிட்டு வந்துக்கிறேன். அதனால் டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிறது, அதுவும் 3 ரோசஸ் மட்டும்தான் பிடிக்கும். வேறு எந்த டீ தூளும் வந்து நமக்கு பிடிக்காது. இல்லைனா வந்து ப்ரூ காஃபி தூள், அது ரேர். எப்போது ஒரு டைம் குடிக்கணும் போல தோணும் இல்லை, அப்போ மட்டும் குடிப்பேன் நான் அதை. அது வந்து அடிக்கடிக்கெலாம் போட்டு குடிக்குமா, காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் குடிக்க மாட்டோம் நாங்கள் யாருமே. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிப்போம். உங்கள் யார் யாருக்கு 3 ரோசை டீ தூள் பிடிக்கும், இல்லை வேறு நிறைய இருக்குது, அது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேவரட்டாக இருக்கும் இல்லையா. நமக்கு வந்து 3 ரோசஸ் டீ தூள் ரொம்ப ஃபேவரட்னா 3 ரோசஸ், அது மட்டும் தான் பிடிக்கும். வேறு டீ தூள் வாங்கியப்போ சப்போஸ் இல்லைன்னா கூட வேறு டீ தூள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி வாங்கிட்டு கூட இப்போ லாக்டவுனில் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு கடை ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு வந்து வாங்கின்னு வந்து போட்டு குடித்த அப்புறம் தான் ஒரு திருப்தி 3 ரோசஸ். அதில் வந்து நம்ம வேணும்னா வந்து ஏலக்காய் தட்டி போடுவேன், ஒரு நாளைக்கு இஞ்சி போடுவேன். ஆனால் எதையாச்சும் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கணும். இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாலெலாம் வச்சுட்டு வந்தேன் இல்லையா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நகை செட்டு வாங்கினேன், அதை காமிக்கலாம் உங்களுக்கு தான். ஏன்னா என்னுடைய தங்கச்சி பொண்ணு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லையா, அதனால சரி நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கிறேன். அதேமாதிரி என் பொண்ணை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸை வந்து புக் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தத்தில் 2 பேர்கிட்ட புக் பண்ணி எனக்கு 2000 வந்து நஷ்டம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா தங்கச்சி பண்ணிக்கிட்டு வாங்கி ஆகணும், சரி குழந்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களேன்ட்டு அவங்கக்கிட்ட அது செட்டு வாங்கினேன். சரி அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் பொண்ணும் ஆரம்பிச்சுக்கிறாங்களே அப்படின்றதுக்காக எங்கள் பொண்ணுக்கிட்டையும் வாங்கினேன். ஆக மொத்தத்தில் 2000 ரூபா அவுட் எனக்கு, சரிங்களா. சரி நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சி தான் வாங்கியிருக்கிறேன், நல்லா சேரீக்கெலாம் போடும்போது நல்லாயிருக்கும். சரி இப்போ வந்து நம்ம அந்த செட்டு வந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் இது வந்துட்டு எப்படின்னா, எனக்கு வந்து மே 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளுங்க. அன்னைக்கு வந்து வந்துடும் அப்படின்றதுக்காக நாங்கள் முன்னாடியே புக் பண்ணோம். கரெக்டாக பார்த்தா மறுநாள் காலையில் வருது, அன்னைக்கு வரல, 1ஆம் தேதி வரல, மறுநாள் காலையில் வந்தது. சரி போடவே முடியல, இருக்குது அந்த செட்டு அந்த சேரீக்கு நான் போட்டு அந்த நான் போடவே மாட்டேன்னு சொன்னல, அது மேட்ச் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் அது போட்டேன். இது வந்து அப்படியே வச்சுட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி நான் 2ஆம் தேதி வந்தது, நான் வந்து 2ஆம் தேதி வந்தது ஆயிடுச்சு, 4-5 நாள் ஆயிடுச்சுல, அதனால் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி எடுத்து காமிக்கலாம், மேலே வச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி எடுத்து உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு காமிக்கிறேன். நமக்கு இப்போ தான் வந்து ஆசையெல்லாம் வருது, சரி போட்டு பார்ப்போம். இதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா அப்புறம் வயசாயிரும் போல, சரி இந்த வயசுல போட்டு பார்த்துக்கலான்ட்டு நானும் வந்து ஒன்று ஒன்றா புக் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சதுலாம் உங்ககிட்டயே அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரி அப்படியே வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்தது, இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டுக்கிறேன் நாங்கள், அதனால் வந்து சாரி. இது வந்து பிரித்து நாங்கள் பார்த்தோம், ஏதாவது டேமேஜ் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, அதனால் இப்படி தான் வந்தது. அவங்க என்னெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்களா தங்கச்சி பொண்ணு தெரியாது, அவங்க வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, சரி நல்லா இருக்குவே அப்படியே வாங்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு பாக்ஸில் தான் வந்தது, ஓப்பன் பண்ணலாம், நல்லா தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன காமிக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வளையல காமிக்கிறேன். அது வந்து ஒரு செட்டாக இருந்தது, இதுதான் வளையல். இது வந்து இதுக்கு செட்டு வளையல் வந்து இல்லை, அதனால் கொஞ்சம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானே சரி இந்த வளையலே சரி கொடுங்க அப்படின்னு செலெக்ஷன் பண்ணேன். வளையல் அமைச்சிட்டாங்களா, அது சரி இந்த வளையலே செலெக்ஷன் பண்ணி அமைச்சிட்டேன். இதுதான் 4 வளையல். வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-6 போடுவேன் சைஸ். வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கிளார் அடிக்குதா தெரியல. கொஞ்சம் வந்து அது எப்படின்னா
அந்த ரெட் கலரும் அந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரை வந்து கொஞ்சம் வந்து அந்த பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி இலை இலையா அப்புறம் வந்து அவ்வளோதான் நம்ம கோல்டு வலையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிறது அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்திருக்குங்க. ஆ நல்லா தான் இருக்கு போல. ஓகே ஓகே சார் வலையில் இல்லாமல் முட்டையர் இந்த மாதிரி ரிங்கு வாங்கியிருக்கணும் இல்லையா அது செட்டுக்கு. அது என்ன அது லக்ஷ்மி மாலன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி மாலன்னு நினைக்கிறது இந்த செட்டு கம்மல் லக்ஷ்மி தேவி அவங்க மேலே கீழே வந்து இது என்ன ஒரு மாதிரி ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸ்டோன் தான் இது வந்து பெயிண்டிங்கா ஸ்டோன் இல்லை இல்லை ஸ்டோன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் கீழே வந்து ஜிமிக்கி போடும்போது நல்லாயிருக்கும் போல். நல்லா இருக்கும் எல்லாம் சேரைக்கு நல்லா இருக்கும். இதுதான் இவங்க வந்து லக்ஷ்மி தேவி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த செயின் கொடுத்துருக்காங்க. அவன் பார்த்துதான் வாங்குறது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கலாம் இல்லை அவன் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லையா அந்த செட்டில். அது நல்லா இருக்குது. இது ரொம்ப கோல்டு மாதிரியே இருக்குது பார்த்தா. பார்த்தீங்கன்னா செயின் கோல்டில் இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த செயின் என்ன ஒரு 2000 மதிப்பு தரும் இந்த செயின். அப்புறமா என்ன அப்புறமா செட் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வரும்ல அதுதான் அந்த ஐம்பொன்னும் இல்லை இன்னொரு ஏதோ ஒன்று பேர் சொல்லுவாங்களே பேர் நமக்கு வர மாட்டேங்குது. இனிமேல் வாங்க வாங்க தான் பேர் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது பார்க்க. இது வந்து கோல்டில் போய் பார்த்தோம்னா 10 சவரத்தில் நல்லா 7 சவரத்துலேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5 சவரத்துலேருந்தே இருக்குது. ஒரு டைம் நான் கடைக்கும் போது பார்த்தேன் நான் 5 சவரத்துலேருந்தே இருக்குது. லக்ஷ்மி தேவி இங்கே வந்து மயில் 2 மயில். அப்புறம் இங்கே வந்து நிறைய வந்து இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வந்து இந்த மாதிரி மணி கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி மணி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் கோல்டுலேயே அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இப்போலாம். அப்புறம் இது எல்லாமே வந்து அவங்க தான் லக்ஷ்மி தேவி தான். இது எல்லாமே இது வந்து கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியுதா? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சேரீ கட்டிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் அந்த கோல்டன் கலர் சாரி கட்டினேன் இல்லையா இப்போ என்னுடைய பிறந்த நாளுக்கு அதுக்காக நான் புக் பண்ணேன். ஃபஸ்ட்டு யோசிச்சு அதுக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு வரவே இல்லை. சரி என்ன பண்ணுறது வராத எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கையில் போட்டு ஒரு கையில் வாட்சி ரெண்டு கையில் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒரு கையில் போடவே மாட்டேன் வலையில் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஸ்கூல் போன காலத்துலேருந்து அப்படியே வாட்சி கட்டி பழக்கமாகிட்டதுனால இங்கே வீட்லேயே இருந்தாலும் நான் ஒரு கையில் போட மாட்டேன். அப்பா அம்மா மாமியார் எல்லாரும் சொல்லிட்டாங்க வலையில் போடு அதில் போடாமல் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் எனக்கு பிடிக்காதே பிடிக்காது அது ஏன்னு தெரில. ஏதோ வந்து ஏதோ ஒரு குறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வலையில் போட்டால் எனக்கு. இப்போ தான் வந்து இந்த சேனல் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா கூட தான் வந்து வலையில் போடாமல் மொட்டையாருதுன்னு எங்கள் அம்மாலாம் எங்கள் பொண்ணு எல்லாரும் வந்து கையை ரொம்ப மொட்டையாக காமிக்கிறேன் நீ ஒரு மாறி இருக்கு அப்படின்னு வலையில் போட்டேன். அதுக்கு முன்னாடி நான் போடவே மாட்டேன் அந்த கையில். நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. மோந்திரம் வலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு வலையில் எல்லாம் போட்டு சாரி கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கு. சாரி தான் வந்து பக்கா சாரி கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம எவ்வளோ மாடல் ட்ரெஸ் போட்டாலும் சரி சாரிக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு அந்த வந்து அழகு அது எதுலேயுமே வராது எங்கேயுமே வராது. அவ்வளோதாங்க போட்டேன். செட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ போகிறதுக்கு முன்னாடி
இந்த கிர்னி பழம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வாங்கி வச்சுங்க. அப்போ காயாக இருக்கிற மாதிரி இருந்தது, உள்ளே பழமாக இருந்தது, மேலே காயாக தான் இருந்தது. அதை தான் கட் பண்ணிவிட்டு சக்கரை போட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா டீ, எனக்கு பிடிச்ச த்ரீ ரோசஸ் டீ குடிச்சிட்டு அப்புறமா வந்து யூனிஃபார்ம் கட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு பாத்திரம் கழுவ இறங்கியாச்சு. இல்லைன்னா நம்ம வந்து சாரீ இல்லை இந்த மாதிரி டாப்பு அந்த மாதிரிலாம் போட்டுன்னு வேலை செய்யும்போது கொஞ்சம் இந்த வெயிலுக்கு வேறு ஓவர் சூட்டிங் ஆகுது இல்லையா, அதனால் வந்துட்டு நைட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கு. அதனால் நைட்டி போட்டு வந்து பாத்திரம் கழுவின்ட்டேன். இப்போ எங்கள் பையன் ஏதோ கேட்டுனுக்குறான், எங்கள் குட்டி பப்பா வந்து ஏதோ அழுதுன்னு இருக்குதோ என்னமோ சொல்லினுக்குறான், எழுந்துக்கிச்சினோ என்னமோ சொல்லினுக்குறான். அதை தான் போய் அக்காவை எழுப்புடான்னு நான் சொல்லினுக்கிறேன். இது குட்டிக்காக கடை தருறதுனால அவளுக்கு வந்து அதெல்லாம் வாங்கின்னு வந்துருக்குறோம். அந்த கிளிக்லிப்லாம் அது என்னன்னா, என் பையன் பெருக்கிட்டு குப்பை தந்து கொட்டுறான், அது வந்து வீடியோவில் தெரியுதுன்ட்டு அவன் சிரிச்சுனுக்குறான். அதான் சிரிச்சுனுக்குறேன். இது வந்து அந்த கிளிக்லிப்லாம் வாங்கின்னு வந்துடலாம், கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் போடுறேன். ஏன்னா குழந்தை வாயெல்லாம் வைப்பா இல்லையா, அதனால் அதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் அந்த ரொம்ப சூடு இல்லை வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து தொடச்சிட்டு உங்களாண்ட நான் காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் தான் வாங்கினது. சிரிப்பாக இருந்தது, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்போது வாங்கினது, 23 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எங்கள் குட்டிக்காக இது வாங்கினு வந்தார் எங்கள் வீட்டுக்காரர். நேற்றே போய் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே போய் கேட்கும்போது அப்போ தான், இல்லை இன்னும் வரல, இப்போ தான் கடையே ஓப்பன் பண்ணிக்கிறோம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்றைக்கு புதன்கிழமை வீடியோ வருதா, திங்கக்கிழமை வாங்கின்னு வந்தது. அதெல்லாம் அது குட்டிக்காக வச்சுன்னு பயங்கரமாக விளையாடினுக்குறாங்க இப்போ பார்த்தவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் வந்து தக்காளி தொக்கு செய்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் எத்தனை தோசை ஒன்றாலும் சாப்பிட்லாம், எத்தனை இட்லி ஒன்றாலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மேலே வச்சு நல்லா தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்லாம், சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் பாட்டி செய்வாங்க, அவங்க இருக்கும்போது நிறைய செய்வாங்க. எங்கள் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் செய்து கொடுத்துட்டு போவாங்க, செய்து பாட்டிலில் போட்டு வச்சு போனாங்க. அதுக்கப்புறம் நான் செய்கிறதே இல்லை, அவங்க ஞாபகம் செய்கிறதில்ல. சரி இப்போ வந்து எங்கள் பொண்ணுலாம் இருக்கவே செய்யமாட்டாங்க, அதனால் நான் செய்தேன். புளிங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து தொக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு புளி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, அதில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியும், அவ்வளோலாம் இல்லை. நமக்கு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போடணும், ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. தக்காளி வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 9 தக்காளி ஒரு 3/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கழுவிட்டு நல்லா துணியால் தொடச்சிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த காம்பு இல்லாமல், காம்பை எடுத்துன்னு அதெல்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி கட் பண்ணி நல்லெண்ணெயில் தான் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் ஊனாலும் செய்யுங்க, நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இது வந்து எங்கள் பாட்டி வந்து 2 டைப்பாக செய்வாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சுல, நல்லா வதங்கிச்சு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். எங்கள் பாட்டி வந்து 2 டைப்பாக செய்வாங்க. எப்படின்னா ஒன்று வந்து அப்படியே வேக வச்சு செய்வாங்க, இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு ஒன்று செய்வாங்க. இன்னொன்று அப்படியே ருப்பிடுவாங்க, நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு ருப்பிட்டு அதில் வந்து செய்வாங்க. அது என்னென்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ஊசி போயிடும் வெளியே வச்சோம்னா. இது வந்து கெட்டு போகாது, இது ஒரு 3 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா அரைச்சி வச்சுல நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கின்னு, என்கிட்ட கடுகு இல்லைங்க தாளிக்கோ, அதனால் வந்து கடுகே போடல. கருவேப்பில, பூண்டு, காஞ்சி மிளகாலாம் போட்டேன். கடுகு போட்டுக்குங்க நிறைய, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சீந்து போச்சு என்கிட்ட, நான் பார்க்கவே இல்லை. என்னடா குடும்ப சுற்றி பார்க்கலையேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ பேக்கெட் இருந்ததுன்னு நினச்சேன், லாஸ்ட்டில் பார்த்தா காணும். இப்போ எல்லாம் அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, இந்த தக்காளி தொக்கை அதில் வந்து போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுக்கணும், சூப்பராக இருக்குங்க. எங்கன்னா நம்ம வெளியூர் போகிறோம்ல, வெளியூர் போகும்போது எங்கேயாவது போகும்போது நம்ம வந்து இல்லை மதியானம் லஞ்சு எங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தொக்கு செய்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்லாம். இதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து குத்துட்டு நம்ம வந்து விட்டுணும். பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கணும். நான் வந்து வெறும் மிளகாய் தூள் இதுவும்
வந்து நான் எவ்வளோ செய்யுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அந்த அளவு வந்து நீங்கள் செய்கிற மாதிரி எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கணும் கொஞ்சம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கூட கம்மியாக போட்டுக்கிறேன் வெந்தயத்தூள். அது லைட்டாக கசப்பு இருக்கிற மாதிரியே தெரியும், அதனால் நான் ரேராக அது கொஞ்சமாக தான் போடுவேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டுக்கணும். வெந்தயத்தூள் கால் ஸ்பூன் கூட கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா அந்த கசப்புத்தன்மை வந்துச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டே போயிடும்ல. அதனால் காரம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம், ஆனால் நான் வந்து திட்டமாக போட்டுக்கினேன். புளிப்பும் அதே மாதிரி தான், உப்பு பத்தலைன்றதுனால உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து கொடுக்கணும். நல்லா கலந்து கொடுக்கணும். இது வந்து நீங்கள் போட்ட உடனே கலந்தும் எடுத்து சாப்பிட்லாம், இல்லை நல்லா வந்து திக்காக நல்லா வரணும் அப்படின்னாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருக்குது தான் எங்களுக்கு பிடிக்குமா. அதான் இதில் கூட வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நம்ம அப்படியே கலந்து வீட்டுக்கு தானுங்க, கலந்து விட்டுக்கணுங்க. பாட்டி செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டு. அவங்க செய்யுது அவங்க கைப்பக்கமே ஒரு டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறோம்ல, அவங்க எல்லாமே உரலில், அந்த உரலில் நம்ம வந்து ஆட்டி அதை செய்தாவே ஒரு டேஸ்ட்டு இல்லையா, அந்த டேஸ்ட்டு வரும். நம்ம வந்து எல்லாத்துலேயும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வெள்ளெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி தொக்கு செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், பிடிக்காமல் போகவே போகாது, அதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தான் செய்தேன், செய்ய சொல்லியிருக்கேன் எங்கள் பையன், செய்யணும். தக்காளி நிறைய வாங்கிட்டு செய்யணும். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஆவி பறக்க பறக்க சாதம் போட்டு பிசைஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். நான் சாதம் சாப்பிட்டேன், மீதி பேர் எல்லோரும் வந்து இட்லி தோசை சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.